بالحب تلقاك البدور ضيف الأمان والسرور فيك العطايا والأجور يا مرحبا يا مرحبا இஃப்தாரை முற்படுத்துதல் இஃப்தாரை முற்படுத்துதல் நம்மளுக்கு இஃப்தாரத்தை பின்னாடி தள்ளுவாங்க சஹரத்தை முழுமையாக இருந்தால் அவர் அடுத்து செய்ய வேண்டியது உடனடியாக இஃப்தாரை முறிக்க வேண்டும். இஃப்தார் மூலமாக நோன்பை முறிக்க வேண்டும். பெருத்த மலத்தை கொண்டு முறிப்பது சொன்னார். அது இல்லை என்றால் தண்ணீர், அது இல்லை என்றால் வேறு பொருட்களை கொண்டு. இப்ப இஃப்தாருக்கு என்று தனிப்பட்ட ஒரு துஆ இருக்கிறது. அறிவிப்பை கொண்டு வந்த துஆக்கள் கிடையாது. ஹதீஸ் கிரந்தங்களில் ஒரே ஒரு துஆ மட்டும்தான் ஹசனுடைய தரத்தில் இருக்கிறது. சஹீஹுக்கு அடுத்த தரம் ஹசனுடைய தரத்தில் ஒரே ஒரு துஆ இஃப்தாருக்கு என்று இருக்கிறது. இஃப்தாருடைய நேரம் துஆ கேட்பது சுன்னா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஃப்தாரில் கேட்கப்படக்கூடிய துஆ அல்லாஹ்விடத்திலே மறுக்கப்படாது. அவ்வளவு அழகான நேரம். இந்த இஃப்தாருடைய நோன்பை முறிக்கும் பொழுது ஒரே ஒரு துஆவை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதியதாக திருமதி அபூ தாவூதிலே ஹசனுடைய தரத்திலே பதிந்து பதியப்பட்டிருக்கிறது. தஹபப்பமௌ, பசி சென்று விட்டது. வபதலத்தில் உருக்கு, நரம்புகள் நனைந்து விட்டது. வஸபதல் அஜ்ரு இன்ஷா அல்லாஹ், கூலியும் உறுதியாக விட்டது அல்லாஹ் நாடினால். கிதாபுகளில் இருக்கும், பார்த்து படித்துக் கொள்ளுங்கள்.